நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை குறித்ததுன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சில சலுகைகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியாக்கள், கிராம சேவை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 100 நாள் வேலை திட்டம் இந்தியா முழுவதுமே எல்லா மாவட்டங்கள்லேயும் மாநிலங்கள்லேயும் இதை அமல்படுத்தி மக்கள் பயன்பட்டு வர்றாங்க. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பேர் அதில் பயன்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்ன இதில் இப்போ தனித்துவமாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு மத்திய அரசும் பாராட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் முழு 8 மணி நேரம் வேலை செய்ய தேவையில்லை, 4 மணி நேரம் வேலை செய்தாலே முழு ஊதியம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்ட அறிக்கை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவமான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இதன்படி திறன் சாரா உடல் உழைப்பை மேற்கொள்ள விருப்பமுடைய வயது வந்தோரை கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு ஊரக விலை புள்ளி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரம் வேலை செய்தாலே அவர்களுக்கு முழு ஊதியம் பெறலாம் என வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பணிதளத்தில் தொழிலாளர்களுக்கு தண்ணீர் வழங்குதல், குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் சிறு வேலைகளான பணிதளத்தில் அகற்றப்பட வேண்டிய இலை தலைகள், சிறு மரங்களை அப்புறப்படுத்தல், கரைகளை சமன்படுத்தல் போன்ற பணிகள் மட்டுமே செய்ய வரையறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இத்தகைய தனித்துவமான செயல்பாட்டை மத்திய அரசு பாராட்டியதுடன் இதர மாநிலங்களும் பின்பற்றி செயல்படுத்த அறிவுறுத்த உள்ளது. தகுதியுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீல நிற வேலை அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் மட்டுமே வேலை வழங்குவதுடன் வேலைக்கான ஊதியம் குறிப்பிட்டுள்ள 15 நாட்களுக்குள் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக தாமதமின்றி வழங்கப்படுகிறது. மாநில அரசின் சிறப்பு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அவர்களுக்கு வேலையும் குறித்த காலத்தில் ஊதியத்தை வழங்குவதும் உறுதி செய்யப்படுகிறது என இதில் கூறப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் 3 விஷயங்களை நான் அறிந்துக்கிட்டேன். ஒன்று வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரம் பணியாற்றினாலே போதுமானது. முக்கியமாக அவங்க வந்து நீல நிற அட்டை வாங்கியிருக்க வேண்டும். நார்மல் அட்டையில் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கான எந்த ஒரு பெனிஃபிஷரி அடிஷ்னல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதுவும் கிடைக்காது. 3வது விஷயம், 15 நாட்களுக்குள் அவங்களுக்கு வந்து வங்கியில் ஊதியங்கள் சம்பளம் ஏற்றுறாங்க. ஏற்றப்படவில்லைன்னா உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அலுவலரை நம்ம தொடர்பு கொண்டால் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றுற கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த 3 விஷயத்தையும் இந்த காணொலியில் அறிந்து கொண்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.